ஸ்டார்டிங்ல அப்படியே ஜொலிக்குதுங்க. ஓ மை காட், இருத்துரு இருத்துரு கிங் ஆர்த்தரோட ஸ்குவாடுங்க டைரக்ட் வந்து. ஓ மை காட், நான் தம்பி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு நரேஷ் ப்ளேஸ் யூடியூப் சேனல். கைஸ், அண்ட் இன்னைக்கு நம்ம விளையாட போகிற அந்த வேற லெவல் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்ஹாலா தான். ஸோ இன்னைக்கு இந்த வல்ஹாலா எபிசோட நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டில்லையே தெளிவாக பார்த்துருந்துருப்பீங்க. எஸ் கைஸ், நம்ம வந்து அந்த எக்ஸ்காலிபருங்கிற ஒரு காட்லி வெப்பன் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு காட்மேட் வெப்பன் மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கிங் ஆர்த்தர் பயன்படுத்தின அந்த வெப்பன் கைஸ். ஸோ இந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிற மாதிரி கிடையாது. இந்த ஒரு வெப்பன் எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 11 டேப்லெட் வேணும். ஸோ 8 டேப்லெட் பார்த்தீங்கன்னா கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். 3 டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஜெலட்ஸை கொண்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜெலட்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு விதமான மெர்சினரி, ஸ்கூலி படைகள். ஆனால் ஒரு ஒருத்தனை வந்து அடிப்பான் நம்மளை. ஸோ ரொம்ப பவர்ஃபுல், நார்மலான ஒரு வாரியர் மாதிரி இருக்க மாட்டான், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ அவன் வந்து அவங்க மூணு பேரை நான் ஆல்ரெடி அட்டாக் பண்ணி முடிச்சிட்டேன் அவங்க கதையை. ஸோ 3 டேப்லெட்ஸ் எடுத்துறேன். அட் த சேம் டைம் நான் வந்து கேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். 8 கேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், எனக்கு 8 டேப்லெட் கிடச்சிருச்சு. ஸோ அந்த கேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஜெலட்ஸ் அழிக்கிறது பற்றி பார்த்திங்கன்னா டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் இங்கிலீஷ் வீடியோஸ் நிறையவே போட்டிருக்காங்க, பெட்டராக போட்டிருக்காங்க. நம்ம பண்ணணும்னா கூட கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவோம். ஸோ நிறைய நம்ம பண்ணக்கூட நமக்கு வியூஸ் வராது. ஸோ நீங்கள் அந்த செக் பண்ணி பாருங்கள், அந்த டேப்லெட்ஸ் லொக்கேஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், அந்த ஜெலட்ஸை கொள்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் என்னோடய பவர் லெவலுக்கு வந்து நான் கொண்டது வந்து கொஞ்சம் இது தான். பட் ஹவ்எவர் நம்ம ஆல்மோஸ்ட் ஒன் டூ. ஸோ இது இந்த எக்ஸ்காலிபருங்கிற ஸ்வாட், இந்த கிங் ஆர்த்தர் பயன்படுத்தின ஸ்வாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ கரடி வருது கரடி வருது, மெரிடின்ஸ் கேவ் அப்படிங்கிற ஒரு கேவில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த கேவு. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன கேவ் தான், அது மேலோட்டமாக பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ இதோட லொக்கேஷனை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹாம்டன் ஷேருக்கு நார்த் சைடில் தான் இருக்குது. ஸோ லண்டனுக்கு நார்த்து கூட சொல்லலாம் இது, சாரி லண்டன் இல்லை, இது பெசக்ஸா? ஓகே ஃபைன், ஹாம்டன் ஷேருக்கு நார்த் சைடு, ஓகேங்களா? ஸோ இந்த கேவ் வந்து மேலோட்டமாக பார்க்கச்ச ஒரு நார்மல் கேவ் மாதிரி தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, நான் மேலோட்டமாக தான் பார்த்துட்டு வந்தேன் நான். ஆனால் உள்ள ஒரு விதமான ஒரு டைலை பார்த்தேன் கைஸ், அதை பார்த்துட்டு நாடு இப்போ அசந்து போயிட்டேன். ஸோ நீங்களும் அது பாருங்கள், அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இது ப்ரீமியராக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நம்ம இந்த கேவை பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ரசிச்சு ருசிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா? இப்போ வந்து இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு இது பண்ண வேண்டியதுதான். ஓகே, அங்கே ஒரு வழி போகுது. ஃபைன் ஃபைன், வாங்க லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ கைஸ், கம் ஆன். ஆஹா, ஸ்ட்ரேஞ்ச் மார்க்கெட், இதுதான் அந்த டைல். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து இந்த கேமில் மோஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து. ஸோ இவனே ஆச்சரியப்படுறேன் பாருங்கள் ஐவர். ஆனால் இந்த ரூட் நம்மளால் திறக்க முடியல. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்ம வேறு வழியாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கமான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நீங்கள் பார்க்குறது ப்ரீமியர் லைவ் கிடையாது. ஓகே, போடு வேறு லெவல். எனக்கு முதுகு பேண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்ஸு, அது பகர்டின் பகர்டின்னு ஒருத்தர் இருப்பான், அவனை நம்ம பிடிக்கும்போது வரும். அவன் பகர்டுங்கிறது யார் பார்த்தீங்கன்னா, ஒரு குவஸ்ட் இருக்கும், அதாச்சு அவனோட கிங்டம்க்கே அவன் வந்து இது பண்ணிட்டு போகிற மாதிரி போல மாதிரி. அவன் பகர்டு அவனோட ஒய்ஃபை விட்டுட்டு தனியாக போயிடுவான். அவனை நம்ம பிடிக்கும்போது அந்த ஒரு பாதையில் இருக்கும், அது ஒன் டைம் தான் நம்ம எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஒன் டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த பெரிய ஆக்ஸ் நம்மளால எடுக்க முடியாது. இது சும்மா கிடையாது, இதில் வந்து நெருப்புலாம் வரும் இந்த ஆக்ஸ் வந்து. இருங்க, அதாவது நெருப்பு வர மாதிரி ஏதாச்சும் இது இருக்கான்னு பார்க்குறேன். இது ரெண்டு மூணு தடவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தால் நெருப்பு வரும். போடு, விரித்தனமாக இருக்கு. ஓகே லெட்ஸ் கோ கைஸ், கம் ஆன், விதி வா, வெளியே தெரியல வா. உள்ளிச்சு ரெடி, ஒரு ஐடியா கிடைக்கும். உள்ளிச்சு இல்ல, இங்க இருக்கு. இங்க வந்து இந்த ஓடியின் சைட், இது யூஸ் பண்ண மட்டும்தான் உங்களோட முடியும். இது ஈகிள் விஷன் மாதிரி தான், பட் ஓடியின் விஷன் சொல்லி நம்மள ஏதோ இது பண்ணிட்டாங்க.
பட் ஓகே நம்புற மாதிரி தான் இருக்கு. ஃபைன், நீங்கள் வந்து தனிக்குறை நீந்தல் நீந்தும் போது அந்த ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நீந்திக்கோங்க, இல்லாட்டி லஞ்ச் யூஸ் பண்ணுங்க. லஞ்சு தான் பெட்டர், ஷிஃப்ட் வந்து எல்லாமே ஒன்று தான். ஸோ வந்துட்டோம் நம்ம. ஆக்சுவலி இது ரொம்ப சின்ன கேவ், ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஓகே ஆவரேஜ் சொல்லி சொல்லலாம். போகிறோம், ஏதாச்சும் ஸ்பெஷலாக கிடைக்குமான்னு பார்ப்போம். அந்த ஸ்வாடை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இல்லை இந்த பாறையடி எதுவும் கிடையாது. லெட்ஸ் கோ கைஸ், ட்ரை பண்ணுவோம் வாங்க. அந்த கிங் ஆத்தரோட அந்த ஸ்வாடு கிடச்சிதுன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்வாடோட ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவில் பார்ப்பீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அசஸ்ஸிங் கேட் வல்ஹாலா லைவ் இப்போ நான் 4:00 தான் பண்ணுவேன் நான். ஸோ வந்து நீங்கள் இது பார்க்குறீங்கன்னா 4:00 தான் இருக்கும். ஓகே, அடுத்த 24 hours உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் ஓகே பண்ணி விட்ருங்க. அதுக்கு படி குமார், லெட்ஸ் டூ திஸ் கைஸ், கம் ஆன். கடவுளே வேற லெவலில் இருக்கான். ஓகே லெட்ஸ் கோ. நம்ம அந்த இதுக்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். நம்மளோட அந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாட், இன்னும் அது நமக்கு சொன்ன ஆகலை. அது வந்து கிங் ஆர்த்தரோட கத்தி, அது ஸ்வாட் கத்திக்கிட்டது. ஸ்வாட் கூட இது சிங்கிள் ஹேண்டட் கிடையாதுங்க, இது வந்து டபுள் ஹேண்டட் ஸ்வாட், டியூல். யூஸ்வலாக வந்து ரெண்டு வப்பும் நம்மளால் வச்சுக்க முடியும், பட் வந்து கிங் ஆர்த்தரோட இந்த எக்ஸ்காலிபர் வச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எகி குடிச்சு போயிட்டே இருக்கு நம்ம பாட்டுக்கு. ஏ அந்த பில்லர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீமில் தான் பார்க்க முடியும். ஸோ கமான் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கவுண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே புரியுது, இதான் அந்த கத்தி. ஆனால் நம்மளால் எடுக்க முடியாது, எக்ஸ்காலிபர் ஃபுல்லாக வந்து வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கத்தியில். ஸோ நம்ம எடுத்த ஏன்ஷியன்ட் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி டேப்லெட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை வைக்கணும். இந்த மாதிரி வந்து 11 இடத்துல நம்ம வந்து டேப்லெட் வச்சுக்கிட்டே வரணும். கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும், பட் வந்து நீங்கள் பாருங்க இதில் நான் வந்து பாஸ் பண்ணி பண்ணுறேன் நான். இங்கே ஆத்தரோட ஸ்பாட் நல்லி சீரியஸ்லி வேறு லெவல். ஏன்னா வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம எடுக்கிறோம். ஸோ வந்து இது சீரியஸ்லி ஒரு வேற லெவல் மூமெண்ட் தான். ஆனால் அங்கே ஒரு உண்மை சொல்லணும்னா இந்த டேப்லெட் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு ஓரளவுக்கு பொறுமை இருந்துச்சு, ஆனால் இந்த டேப்லெட்டை வந்து உள்ளே சொருக்கிறது எனக்கு சுத்தமாக பொறுமை கிடையாதுங்க சீரியஸ்லி. ஏன்னா 11 டேப்லெட் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து சேர்த்துருக்கோம் நம்ம சீரியஸ்லி. இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் நான் எடுத்து பண்ண முடியல என்னால் சாரி கைஸ். இதுதான் அந்த கடைசி ஒரு டேப்லெட், லாஸ்ட் ஒன். அந்த கத்தியில் ஏதாச்சும் நமக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்காங்க பார்த்தோம். லோக்கமாக இருக்குது. Oh my god, oh my god, and the sword paathinga appadi julikudunga, oh my god, eduthu eduthu king arthur's sword inga vera level, oh my god, na nammulla nammu excalibur eduthuruma appdinte. Are you the sword? இருக்கு சில கேம்ஸ் இப்படி தான் பார்த்தேன், கோல்ட் ஃபயர் அப்படின்னு வாங்க, டெலிபோர்டேஷனாக தான் இருக்கும். ஏன்னா திருப்பிங்க நம்மளால் வெளியே போக முடியாது, வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது மட்டும் தான் போகிறே வழியாக இருக்கும்.
பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த லாக்கன திறக்குமா? போடு. கீழே விழலையே விழலையே. கீழே விழலையே. ஜஸ்ட் மிஸ் ஒரு நூல் மிஸ் ஆயிடுச்சு கரடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அழகா பார்க்கவர் பண்றான். ஒரு வழியா நம்ம எக்ஸ்காலிபர் ஸ்வார்ட் எடுத்துரும். இந்த ஸ்வார்ட்ல அவ்வளவு சக்தி இருக்குங்க. இது வந்து எப்படின்னா அந்த போல இல்ல அந்த கரடி ரொம்ப பவர்ஃபுல்லா, இந்த ரீஜன்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நாம இந்த எக்ஸ்காலிபர் வேற எடுத்திருக்கோமா, நம்ம ஒரு ரைடு போடலாம். ஃபுல்லா நம்ம எக்ஸ்காலிபர் தான் எவனந்தால் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பாய்சன்ங்கிறது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. போதும் கைஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் சார் கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும். ஸோ சீரியஸ்லேயே வந்து இந்த வெப்பன் நல்லா பயங்கரமாக இருக்குது. இது வந்து இன்னும் எது இதே மாதிரி என்னது சொல்லிட்டு போலாமா? வேற எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஸ்லோ தான் பட் இது மாதிரி ஆத் இது வந்து பவர்ஃபுல்லான ரீஜன். 380 லெவல் ரீஜன் நினைக்கிறேன். நம்ம கத்திருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஸ்ட்ரீம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் திஸ் எண்ட் கைஸ். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க கைஸ். பிகாஸ் வேறு லெவல் கண்டென்ட் வேறு லெவல் ஸ்ட்ரீம் நம்மளோட சேனலில் காத்துட்ருக்கு. ஸ்டேடியம் ஃபார் மோர் அப்டேட்ஸ் டெய்லி லைவ் நாலு மணிக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் வந்துடுங்க. மீட் யூ கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.